இப்பொழுதும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கடந்து செல்லட்டும் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே அற்புதத்தை கொண்டு வரட்டும் கிருபையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே தனி ஜபத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு வாரமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது பனிரெண்டு வாரமாக நாட்களாக நம்ம இந்த தனி ஜபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் தனி ஜபத்தை குறித்து தியானிக்க 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 நாம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் நம்ம தனித்து ஜெபிக்கணும் தெய்வனோடு உறவாடணும் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினால பேரின்பத்தினால நிரப்பப்படணும் அப்படிங்கிற வாஞ்சை உங்களுக்கு வருது இல்லையா நம்ம நினைக்கிறோம் வாஞ்சியா இருக்கிறோம் ஆனா சில சமயங்கள்ல சோர்வுகள் பலவீனங்கள் மனுஷருடைய போராட்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இவற்றினால நம்ம தொடர்ந்து தனி ஜெபத்தை செய்ய முடியாதபடிக்கு சாத்தா நம்மை தள்ளிவிடுகிறான் எப்பொழுதுமே ஒரு பழக்கம் நமக்கு பழக்க வழக்கமாக வேண்டுமானால் இருபத்தி ஓரு நாட்கள் அந்த காரியத்தை செய்யணுமா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு பழகிட்டோன்னா அது ஒரு பழக்கமாக ஏற்படுத்திட்டோன்னா அது நமக்கு ஒரு பழக்க வழக்கமாகி வழக்கம் போல இருபத்தி ரெண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழும்பிடுவோமா அப்போ காலையிலே எழும்பி ஜெபிக்கணும் மத்தியானம் ஜெபிக்கணும் நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜபிக்க ஆரம்பித்து விடுவீங்க ஸ்டார்டிங்கில் ஒருவேளை தனி ஜபம் முதல்ல ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்மால் ஜபிக்க முடியாமல் இருக்கலாம் உடனே பைபிள் எடுத்து வாசிங்க அதில் சொல்லப்பட்ட வசனத்தை வச்சு திரும்ப ஜோம் பண்ணுங்க திரும்ப ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்புறம் இந்த நேரம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும்னா கால் மணி நேரம் ஆஃப் அன் அவர் ஆகும் ஆஃப் அன் அவர் அப்புறம் முக்கால் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கூட போயிடும் சில தெய்வ மனிதர்கள் சொல்லும் பொழுது ஐந்து மணி நேரம் ஏழு மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம் என்று சொல்கிறாங்களே அது எவ்வளோ பாக்கியமான ஒரு அனுபவம் இன்றைக்கி நம்முடைய இருதயம் தனி ஜபத்துக்காக வாஞ்சி கெட்டும் தனி ஜெபத்தை தேடட்டும் நாடட்டும் தனி ஜெபி தனித்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறட்டும் கண்டிப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம் அவர்களை விட்டு எவர்களை விட்டு என்று பார்த்தீங்கன்னா சீஷர்கள் மூன்று பேரை அவர் அழைத்து கொண்டு போய் அவருடைய வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின் படியே ஒளிவமலைக்கு போனார் அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள் இங்கே பார்க்கும் பொழுது வழக்கத்தின்படியே ஒளிவமலைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவருடைய வழக்கமே ஆண்டவருடைய வழக்கமே தனித்து ஒளிவுமலை ஒலிவமலையில் போய் ஷீஷர்களோடு போனாலும் தனித்து ஜபிப்பது அவருடைய வழக்கமாயிருந்தது அதனால தான் அவர் போய் ஷீஷர்களை பார்த்து நீங்கள் இங்கே முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு கல்லறி தூரம் போய் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு அவர் ஜபம் பண்ணினார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தனி ஜபத்தினால கத்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் என்ன அந்த தனி ஜெபம் ஏன் நமக்கு அவசியம் அந்த தனி ஜெபத்தை தடுக்க பிசாசு எந்தெந்த காரியங்களை கொண்டு வருவான் என்கிற தெய்வ செய்தியை பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த மீட்டிங்காக இந்த கூட்டத்துக்காக நான் தேவனுடைய வார்த்தைக்காக காலையில் அதிகாலையில் காத்திருந்த பொழுது கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்பொழுது அந்த வசனத்தை பாருங்க நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்ப இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன எப்பொழுது எப்பொழுது வான எப்பொழுது தேவதூதன் தோன்றினான் என்று சொல்லி பார்த்தால் ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணின பொழுது தனித்து பிதாவை நோக்கி ஜபம் பண்ணின பொழுது ஆண்டவர் பிதா ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவரை பலப்படுத்தினார் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஆண்டவருடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது நமக்கு ஒரு மாடலாக நமக்கு ஒரு அந்த ஒரு படிப்பதற்கு ஒரு லெசனாக தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரணும் ஆண்டவர் ஜெபித்தபோது மட்டும்தான் பிதா தூதனை அனுப்பினாரா எனக்கும் அனுப்ப மாட்டாரா எனக்கும் பலப்படுத்தும்படி என்னை பலப்படுத்தும்படி தூதனை அனுப்ப மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வரணும் இல்லையா அப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் யாரெல்லாம் தனித்து ஜபிக்கிறாங்களோ அவர்களை பலப்படுத்தும்படி அல்லது அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி அவர்களுக்கு முன்பாக வாசலை திறக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் ஆமேன் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஜெபிக்கிறார் அவருடைய வேர்வை இரத்தமாக விழுந்தது என்று நமக்கு தெரியும் அடுத்தது படப்போகிற பாடுகளை குறித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு வியாகுலம் அந்த வியாகுலத்தோடு கூட அவர் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உங்கள் சித்தம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து தனித்து ஜெபித்த பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைப்பட்டது ஒரு பலன் தேவைப்பட்டது எதற்கு தொடர்ந்து பாடுகளை அனுபவிக்க தேவ சித்தத்தின்படி வாழ தேவ சித்தத்தின்படி போகும்பொழுது நிறைய பாடுகள் அனுபவித்து மரணத்தை சந்திக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டபடியினால பிதா தன்னுடைய தூதனை அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆமே ஹாலுலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் பலவிதமான பல பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய சமூகம் அவருடைய பாதம் அவருடைய பாதத்தண்டை நீங்கள் போய் தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை எப்போ இயேசுவை எப்படி பலப்படுத்தினாரோ அதே போல உங்களை பலப்படுத்த ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இந்த தனித்து தேவ மனிதர்கள் அவருடைய ஜபங்களை கேட்கும்படி கத்தர் எப்படி தூதனை அனுப்பினார் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது பதினான்கு பதினைந்து கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரை பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினி பதினாறாம் வசனம்

நிருபங்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி ரொம்ப எங்களை நிந்திக்கிறாங்க சீரியா ராஜா எங்களை இஸ்ரவேல் ஜனங்களையும் ஜீவனுள்ள தேவனையும் அதிகமாக நிந்திக்கிறான் ஆகவே நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று ஏசாயா உடைய உதவியை இந்த சேக்கியான் நாடினார் ஃபஸ்ட்டு நாடினார் அதுக்கு பிறகு திரும்பவும் அந்த சனகரிப் ஒரு பெரிய நிருபத்தை அனுப்பி நான் கண்டிப்பாக உங்களை அழித்து போடுவேன் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று எஸ் சொல்ற வார்த்தைகளை நம்பாதேவுங்க கண்டிப்பா நான் வருவேன் என்று சொல்லி ஒரு நிறுவத்தை அனுப்பின பொழுது அந்த நிறுவத்தை வாங்கி நிறுவம்னா லெட்டர் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அப்படியே இந்த எஸ் ராஜா ஆலயத்துக்குள்ள ஓடி போய் அதை விரித்து வைத்து தேவனை நோக்கி தனித்து ஜபம் பண்ணுகிறார் ஹாலு லூயா பிரியமான தேவ பிள்ளைகளை ஆரம்பத்துல ஸ்டார்டிங்லாம் நம்ம ஜெபத்துல பழகுவதற்கு முன்பாக துணையை தேடி இருக்கலாம் தீர்க்க தரிசிகள் ஜெபிக்க மாட்டாங்களா அவர்கள் எனக்காக ஒரு விண்ணப்பம் பண்ண மாட்டார்களா என்னுடைய ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா என்று அவர்களை நாடி இருக்கலாம் ஆனால் இசைக்கியாவும் நாடினார் ஆனா அதன் பிறகு இன்னும் இக்கட்டுகள் வந்த பொழுது இனி நம்ம தேவரிடத்துல நேரடியா தனித்து ஜெபிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு கூட அவர் தனித்து ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் வசனம் முழுவதும் அவர் ஆராதிக்கிறார் ஏன்னா ஆராதனை தேவனை நம்முடைய மத்தியில கொண்டு வரும் ஆமே ஹாலெலூயா அப்பாண்டவரை ஆராதித்த உடனே தேவ பிரசன்னம் அவருக்குள்ளே வந்து விட்டது வந்த உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் ஆண்டவரை பாரும் கண்ணோக்கி பாரு நீ கேளும் அப்பா இந்த நிந்தனைகளை கேளும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தனித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் எங்களை ரட்சியும் அப்பா என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் பத்தொன்பதாம் வசனம் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு ஆண்டவரே நீங்க ராஜா என்று அறியும்படிக்கு எங்களை ரட்சியும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆமேன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டார் எப்படி கேட்டார் எப்படி அவருக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் முப்பத்தி நான்காம் வசனத்துல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தை வாசிக்கலாம் முப்பத்தி நான்காம் வசனம் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அணுன் எப்பவுமே முதல்ல ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் முதல்ல நமக்கு கொடுக்கிறது தத்தம் அமேன் அனுபவம் அனுபவம் என்ன தத்தங்களை கொடுக்கிற ஒரு அனுபாண்டிருந்து பெற்று கொள்ளுகிற அனுபவம் ஆமே முதல்ல ஆண்டவர் பெத்தேலின் அனுபவத்தை கொடுக்கிறார் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அதோடு நிற்க மாட்டார் ஏழ் அனுபவத்தையும் கத்தர் கொடுப்பார் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லிவிட்டு உன் நிமித்தமும் என் தாசனாயிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு எருசலேமுக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இறங்குவேன் நான் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நான் பறந்து காக்குற பட்சியை போல இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று கத்த சொன்ன அந்த வாக்குத்தையே இவருக்கு நினைப்பூட்டுகிறார் இவருக்கு சொல்லுகிறார் ஹலெலூயா நீங்க தனித்து ஜபிக்கும் பொழுது கத்தரிடத்திலிருந்து முதல்ல நீங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே இது நம்முடைய அனுபவம் அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சினாலே உடனே உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடணும் எந்த காரியமும் இனி என்னை அசைக்காது இந்த ஜபத்துக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும் ஆமே நான் அடிக்கடி இருக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில கூட அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பிரச்சனைகள் வந்த பொழுது நான் ஆண்டு ஜெபித்த பொழுது கத்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார் பயப்படாதே நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன் ஆமேன்

கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பத்தெண்ணாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் ஆமேன் இந்த வசனத்தை பாருங்க கர்த்தருடைய அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் அண்டவரை நோக்கி ஜபித்ததன் விளைவு தனி ஜபம் பண்ணினதின் விளைவு அந்த ராத்திரி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் சங்கரித்தான் ஹலெலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே ஒன்றை புரிந்து கொள்ளுங்க எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜபிக்கிறோமோ நம்முடைய பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ சிலர் என்ன செய்வாங்கன்னா அந்த பிரச்சனைக்காக ஜபிக்கணும் அந்த பிரச்சனைக்காக ஜபிக்கணும் நம்ம ஒரு நாள் கூடி ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கணும் இப்படி ஜபிக்கணும் இப்படி சொல்லி சொல்லியே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா இசைக்கியா பாருங்க நேரா போய் ஆலயத்துக்குள்ள போனதின் விளைவு தனித்து ஜபித்ததன் விளைவு தேவனை நோக்கி பார்த்ததன் விளைவு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் ஆமேன் ஹாலில்லூயா அந்த தூதனை அனுப்பினதுனால அசீரியரின் பாளையத்திலிருந்து அத்தனை பேரையும் அந்த ஒரு தூதன் அழித்து போட்டார் அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்ததை இவர்கள் பார்த்தார்கள் ஆமேன் ஹாலில் லூயா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியா ராஜா ஜெபித்தாரே இந்த எசேக்கியா ராஜா தூதனை பார்த்தாரா பார்க்கலையா யோஸ் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் தூதனை பார்த்தாரா தூதனை பார்க்கல ஆனா அவர் செய்த அந்த விளைவை அந்த அற்புதத்தை பார்க்கறா கத்தர் செய்த அற்புதத்தை மட்டும் மட்டும்தான் பாக்குறாங்க அதிகாலையில எழும்போது செத்த பிரேதங்களாக கிடக்குறாங்க ஆனா அங்க நடந்தது தூதனை அனுப்பினார் இன்னைக்கு நம்ம இந்த செய்தியை கேட்டுட்டா உடனே நீங்க என்ன ஜெபம் பண்ணக்கூடாது ஆண்டவரே அந்த தூதனை நான் பார்க்கணும் அந்த தூதன் வர்றத பார்க்கணும் அந்த செட்டையை பார்க்கணும் அந்த இறகுகளை நான் சேகரிக்கணும் இப்படி எல்லாம் ஜபம் அந்த ஃபெதரை டச் பண்ணணும் இப்படி எல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது ஜெபம் பண்ணாதீங்க ஆண்டவரை நோக்கி ஜவம் பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு அற்புதத்தை பார்க்க செய்வார் ஹாலில் நம்ம தூதனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அற்புதத்தை பார்த்தால் போதும் ஆமே ஹாலில் ஆனா நடக்கிறது என்ன அற்புதத்தை பார்ப்பதற்கும் நாம் ஜெபத்துக்கும் இடையில நடக்கிறது என்ன கர்த்தர் தூதனை அனுப்புவார் ஆம் மேலூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க தனி ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் பசிங்காசனத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார் உங்களுக்காக உதவி செய்யும்படி பணிவிடை செய்யும்படி அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை சங்கரிக்கும்படி கர்த்தர் தூதனை அனுப்புவார் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்க எப்படிப்பட்ட மனுஷரால ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழும்பி நிக்கிறாங்களா போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் நோக்கி தனித்து ஜோமனி பாருங்க கத்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார் அது விளைவையும் நீங்க பாப்பீங்க அற்புதத்தை பாப்பீங்க எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் அழித்து போடுவார் ஆமேன் இந்த இசேக்கியா வியாதி பட்ட பொழுதும் இருபதாம் அதிகாரத்தில் அவர் வியாதி பட்ட பொழுதும் அவருக்கு தெரியும் இல்லையா தனி ஜெபத்தின் அருமை அதனால மறுபடியும் அவர் சுவர்புறமாய் திரும்பி யாரையும் பார்க்காம யாரையும் துணைக்கு கூப்பிடாம ஏசாயா தீர்க்க தரிசிட்ட கூட எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லலை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏசாயா தீர்க்க தெரிசி ஜவுமண்ண நான் ஜோமண்ணான எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்லி அவர் அவர் தனித்து ஜபிக்கிறார் ஏசாயா சொல்லுகிறார் நம்ம பிழைக்க மாட்டீர்னு சொல்றாரு ஐயோ எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்டாரா இல்லை கேட்கல ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஆண்டவரை நோக்கி டைரக்டா கூப்பிட்டா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார்னு இசைக்கி அவருக்கு தெரிஞ்சது அதாவது முதல்ல நம்ம வந்து யார்டையாவது சொல்லி ஜெபிக்கலாம் வர 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம மெச்சூரிட்டி ஜப வாழ்க்கையில மெச்சூரிட்டி ஆக 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 நமக்கு தெரியும் நம்ம ஜெபித்தால் கத்தர் அற்புதங்களை செய்வார் அதனால அவர் ஜபம் பண்ணினார் உடனே விண்ணப்பத்தை கேட்டார் அந்த இடத்திலும் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் ஹலலூயா கண்டிப்பா நான் இதுலயும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தொட்டு சுகத்தை கொடுத்திருப்பார் ஆமேன் ஹாலெல்லூயா பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு கூட இருப்பீர்களே ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க கத்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் ஆமேன் இந்த நேரத்துல நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் இப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு ஜபத்துல நடத்த நடத்த நீங்க ஜபிக்கிறது போல இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி தனித்து கூப்பிட்டு பாருங்களேன் இப்போ இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் எந்த வீட்டின் மூலையில் இருந்தாலும் எந்த டிராவல்ல இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நீங்கள் இப்போ தனித்து தேவனோடு பேச போகிறீங்க சரியா நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட போறீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை பலவீனங்கள் உங்களை வேதனைப்படுத்துதா அல்லது சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க ஏசப்பா எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க நீங்க அற்புதத்தை செய்ங்க இந்த பிரச்சனை எங்களுக்கு விடுதலையாக்குங்க சுகத்தை தாங்கன்னு கேளுங்க கத்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார் எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம எல்லாம் ஜெபித்துடலாமா ஏசப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் தகப்பனே இந்த வேளையிலே இந்த யாரெல்லாம் உம்மை நோக்கி ஏசுவேன்னு கூப்பிடுறாங்களோ என்னென்ன சூழ்நிலையில என்னென்ன பிரச்சனையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் அவர்களுக்கு இறங்கும் தகப்பனே சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் மனிதர்கள் இவர்களுக்கு எதிராக இருந்தாலும் இப்பொழுது இப்பொழுது வல்லமை இவர்களுக்கு நேராக வரட்டும் அப்பா தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக அன்றைக்கு சீரிய பாளையத்துல ஒரு சங்காரம் உண்டானதே அண்டவரே அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடக்கிறதே உடைய அண்டவரே உடைய தேவ ஜனங்கள் கண்டார்களே இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் செத்த பிரேதங்களாக மாறுவதாக இனி அவர்கள் எழும்ப முடியாதப்பா அவர்கள் மாண்ட ரட்சசர்கள் இனி எழுப்ப முடியாதப்பா பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்வீராக பலவீனமான பிள்ளைகளை தொட்டு பலனை கொடுப்பீராக ஒவ்வொருவருடைய தனி ஜபத்தை கேட்கறதற்காக விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறதற்காக நமக்கு அற்புதங்களை செய்கிறார் ஆமே வேதத்துல இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி நான்கு பனிரெண்டு

இளையசரை பார்த்து ஆபிரகாம் சொன்னார் என்னுடைய மகனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஒரு ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வரும்படி நீ என்னுடைய குடும்பத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பின பொழுது அவர் போகிறார் புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போய் ஆபிரகாமுடைய ஊருக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற ஒரு துறவண்டையில் உட்கார்ந்து விட்டு எந்த பெண் வருவாள்னு பார்க்குறதா யார் வீட்டுக்கு போறது ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வீட்டு எங்கே இருக்குன்னு கூட தெரியாதே அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது அட்ரஸ் கிடையாது பின்கோடு கிடையாது எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ என்ன பண்ணன்னு தெரியாமல் அவர் அந்த துறவண்டையில் உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார் தேவனை நோக்கி தனித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே நம்முடைய அடியானுக்கு அப்ரஹாமுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டி அந்த காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணுங்கப்பா ஒரே ஒரு அடையாளம் நான் இந்த துறவண்டையில் நான் நிற்கிறேன் இந்த துறவண்டை தேடி ஒரு பெண்ணை அனுப்புங்க எஸ் அந்த பெண்ணை நீங்கள் அனுப்புங்க நீங்கள் அனுப்புகிற பெண் ஆண்டவரே இந்தந்த அடையாளங்களோடு இருக்கணும் அதாவது நான் ஒட்டகத்துக்கு தண்ணி வார்க்கணும் எனக்கு குடிக்கணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் தண்ணி கொடுப்பேன் குடும்பத்துக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பெண் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற பெண்ணாக இருப்பாள் ஆகவே அந்த காரியத்தை செய்ய அதை நான் அறிந்து கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்ங்க அதை அறிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை தாங்க என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ஆமேன் ஹாலெல்லூயா இந்த மனிதன் அப்ரஹாமோடு இருந்ததுனால அவருக்கும் தெரியும் அப்ரஹாம் எப்படி ஜெபித்தாரோ அதே போல எனக்கும் ஜெபிக்க தெரியும் என்று அவர் ஜெபித்தார் அவர் ஜெபித்ததின் விளைவு அடுத்த வசனத்தை வாசிப்போமா பதினைந்தாம் வசனம்

இந்த பிரேயரை வாசித்துருவோம் ஜெபிச்சிருவோம் ஆனால் அவர் எவ்வளோ நேரம் ஜெபிச்சார்னு எனக்கு தெரியலை ஒருவேளை நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கலாம் அல்லது ஒரு நிமிஷம் ஜெபிச்சிருக்கலாம் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிருக்கலாம் ஆனா பாருங்க நம்ம ஆண்டவர் பாருங்க சொல்லி முடிக்கும் முன்னே ரெபேக்காலை அங்க கத்தர் கொண்டு வந்தார் அமேர் ஹாலலூயா இவர் எப்படி ரெபேக்கால் வந்தாள் என்று சொல்லுகிறார் என்றால் நாற்பதாம் வசனத்தை வாசிப்போமா நாற்பதாம் வசனம் அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் பெண் கொள்வாய் இது வந்து சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை நீ போ நான் வழிபடும் கத்தர் உன்னோடு கூட இருந்து தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார் ஆபிரகாம் சொல்லி அனுப்பினார் அதே போல எலியசர் ஜெபித்த உடனே தூதனை அனுப்பி அந்த ரெபேக்காலை பிடித்து கொண்டு அந்த துறவண்டையிலே கொண்டு வந்தார் அமேன் ஹாலி லூயா லூயா இவர் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே அல்லது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கூட ஆண்டவர் தூதனை அனுப்பி அந்த பெண்ணை கொண்டு வந்து வழி கொண்டிருக்கலாம் கரெக்டா ஜெபித்து முடிக்கும் பொழுது அந்த பெண் அந்த இடத்துல வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்தார் அதற்கு ஒரு தூதனை அனுப்பினார் ஆமேன் ஹால எப்பொழுதுமே நான் சொல்றேன் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த உடனே துவங்கின உடனே கத்தர் தூதனை அனுப்ப தொடங்கி விடுவார் இங்க அவர் ஜெபிக்க ஆரம்பித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார் அங்க ஆண்டவர் தூதனுக்கு கட்ல தூதன் போய் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம் ஆமேன் இதுலயே நான் உங்களுக்கு சொல்றேன் எலியேசர் தூதனை பார்த்தாரா அப்படின்னா தூதனை பார்க்கல அந்த பெண்ணை தான் பார்த்தார் ஆமேன் லூயா அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தரிடத்தில் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறோம் தனித்து ஜெபிக்கும் போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே கத்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுவார் தூதருக்கு கட்டளையிட்டு அவர்களை கொண்டு வருவார் அது மாத்திரமல்ல நேர்வழியாய் நடத்தின தேவன் நாமே ஹாலல்லூயா அப்ரகாமுடைய குமாரனுக்கு எலியேசரை நேர்வழியாய் நடத்தி அந்த ரெபேக்காலை கொண்டு வரும்படி கத்தர் கிருவை செய்தாரே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா நம்முடைய குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு வேளை ஸ்பெஷலாக ஜபிக்க போறோம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்ங்கப்பான்னு கேட்க போகிறோம் வயதாக கொண்டே போது எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை ஒரு அம்மா நேற்று அழுது கொண்டே ஜோமனும் போது சொன்னாங்க என் மகளுக்கு முப்பத்தி நான்கு வயதாகி விட்டது என தன்னுடைய கணவர் மறித்து போய்விட்டார் அவர் இருந்தாலாவது ஒரு பொண்ணு பார்த்துருப்பாரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு அவரும் இல்லை ஏற்கனவே ஒரு திருமணம் ஒழுங்காகி அது பிரேக் ஆகி விட்டது அது ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மாப்பில் கூட மாட்டேங்குது என்று சொல்லி அழுது கொண்டே பேசினாங்க இதே மாதிரி நிறைய பேர் வேதனையோடு கூட இருக்கிறீங்க எப்பொழுது திருமணம் நடக்கும் எப்பொழுது கத்தர் ஒரு வழி திறப்பார் இன்னைக்கு நீங்கள் ஆண்டு பார்த்து சொல்லுங்க அப்பா அன்றைக்கு துறவண்டையில் நின்ற இல்லியேசரை போல நாங்கள் துறவண்டை நிற்கிறோம் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக நேர்வழியாய் நடத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வரும்படி ஒரு தூதனை அனுப்புங்கப்பா ஏற்ற துணையை கொண்டு வாங்கப்பா காரியத்தை சித்திக்க பண்ணுங்கப்பா காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி அண்டவரை நோக்கி கூப்பிடலாமா நீங்க கூப்பிடுங்க இப்பவே கூப்பிடுங்க நல்ல திருமணங்கள் நடக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்துல திருமணங்கள் ஒழுங்காக போகுது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க அப்படியே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி அப்படியே நீங்க ஜோம் பண்ணுங்க நீங்க ஜோம் பண்ணுங்க உங்க இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொல்லுங்க யாருக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை பிள்ளைகள் நீங்க இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்காக கத்தர் ஒரு தூதனை அனுப்புவார் ஒருவேளை பெற்றோர் ஜபித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் அல்லது உறவினர் நண்பர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார் எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா தகப்புனே உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் இந்த வியாழக்கிழமை எங்களோடு கூட பேசி அப்பா தனித்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் தூதனை அனுப்பி நேர்வழியாய் நடத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்று இப்பொழுது நாங்கள் தியானித்தோம் தகப்புனே ஈசாக்கு ஒரு காலை நீ கொண்டு வந்தது எவ்வளவு நிச்சயமோ அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கத்தர் கொண்டு வருவீராக எங்களை நேர்வழியாய் நடத்துவீராக சத்ருவின் தடைகள் முறிக்கப்படுவதாக தடைகளை உடைத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய திருமணங்கள் ஒழுங்காகட்டும் நிறைய திருமணங்கள் நியமிக்கப்படட்டும் என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் வெட்டிங் நடக்கட்டும் ரிசப்ஷன் நடக்கட்டும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக ஏற்ற துணைகளை கொண்டு வாங்க தவறான துணைகள் வேண்டாம் ஆண்டவரே ஏற்ற ரெபை காலை கொண்டு வந்தீங்களே அதே போல ஏற்ற துணைகளை மட்டும் கொண்டு வாங்கப்பா சத்துரு வஞ்சிக்காதபடிக்கு தூதனை அனுப்பி அவனுடைய திட்டங்களை முறித்து போட்டுட்டு உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க ராஜா அண்டவரே இந்த மாதத்தில் இந்த வாரத்திலேயே நிறைய டெஸ்டிமோனிஸ் கேள்விப்படணும் அப்பா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது திருமணம் ஒழுங்காகி விட்டது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று நிறைய டெஸ்டிமோனிஸை நாங்கள் கேட்கணும் அப்பா குறிப்பாக முப்பது வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஃபாட்டிஸை தொட்டுவிட்ட நாற்பது வயதை தொட்டுவிட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றைக்கு ஈசாக்கு நாற்பது வயதுல திருமணம் நடந்ததப்பா ஆண்டவரே ஆண்டவரே நாற்பது வயதானாலும் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க உங்களால முடியும் என்பதற்கு ஈசாக்கு ஒரு அடையாளம் அல்லவா தயவு செஞ்சு எஸ் அப்பா பிள்ளைகளுக்கு வயதானாலும் அப்பா நாட்கள் ஏறினாலும் உதவி செய்ய ஆள் இல்லைனாலும் உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கத்தர் இறங்குவீராக பதில் செய்வீராக தடைகள் உடைக்கப்படுவதாக நொறுக்கப்படுவதாக தூதர்களை அனுப்புவீராக ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நேர்வழியாய் ஆமே நாமே தனித்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் இல்லையா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதி ஆகமும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆதியாகவும் பதினெட்டு இருபத்தி இரண்டு நோக்கி போனார்கள் ஆப்ரகாமோ பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆமேன் இந்த இடத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் கத்திற்கு முன்பாக தனித்து நின்று கொண்டிருந்தான் தனித்து நின்று கொண்டிருந்தான் அவன் ஏன் தனித்து நின்று கொண்டிருந்தான் அவனுடைய சகோதரனாகிய லோத்து வசித்த அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த பட்டணத்தை காப்பாற்றும்படி நீதிமானை காப்பாற்றும்படி அந்த இருக்கிற நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாதே அவனுடைய சகோதரனாகிய அந்த சகோதரன் குடும்ப மகனாகிய லோத்து அழிக்கப்பட்டு விடக்கூடாதே அவன் குடும்பம் அழிக்கப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக தேவனுடைய சமூகத்திலே அவன் தனித்து நின்றான் என்று பார்க்கிறோம் தனித்து நின்ற பொழுது நடந்தது என்ன தெரியுமா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா பதினைந்தாம் வசனம் கிழக்கு விளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார் அடுத்த வசனம் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு கையையும் பிடித்து அவனை வெளியே கொண்டு போய் போய்விட்டார்கள் ஆமேயா ஆப்ரஹாம் எங்கேயோ இருந்து ஜோமன்னாரு இந்த லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்து இங்க சோதம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறார் ஆனா அவர் அங்க தனித்து ஜெபித்ததன் விளைவு கத்தர் தூதனை அனுப்பி லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார் ஹாலல்லூயா ஹாலெல்லூயா அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க தனித்து பட்டணத்துக்காக ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஒருவேளை ரிசல்ட் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தெரியாவிட்டாலும் கண்டிப்பா அந்த பட்டணத்துல அந்த தேசத்துல அந்த ஜனங்கள் மத்தியில கத்தர் தூதனை அனுப்புவார் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கண்டிப்பா இருக்கும் ஆமேயா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க நீங்க தனித்து ஜெபிக்கணும் குறிப்பாக தேசத்துக்காக பட்டணத்துக்காக நீங்க திறப்புல நின்னீங்கன்னா உங்கள் நிமித்தம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் உங்கள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும் உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம் நீதிமான்கள் ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் கத்திரிக்கி ஸ்தோத்ரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நேசிரத் என்ற பட்டணத்தில் மிஷினரிஸ்க்காக ஜெபிக்கிற ஒரு இரவில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிலராக கூடி ஜெபித்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேரா இருபது பேரா தெரியல அவர்கள் ஜெபித்துக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் மிஷினரிஸ்க்காக ஜோம் பண்ணாங்க அப்போ வட இந்தியாவில் ரெண்டு சகோதரிகள் இவர்களால் தாங்கப்படுகிற மிஷினரிஸ் அவர்கள் அந்த இடத்துல போகும்போது ஒரு இடத்துல போய் ஊழியத்தை செய்துவிட்டு அவர்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்தபொழுது பஸ் போய்விட்டது அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது நடக்கவும் முடியாது இருட்டி விட்டது ஆகவே ஒரு மரத்தடியில் அவர்கள் படுத்து விட்டார்கள் இவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்த சில மனிதர்கள் இவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்களாம் ஆனால் இவர்கள் தூங்கிவிட்டார்கள் அடுத்த நாள் நடந்தது என்ன காலையிலே அந்த மனிதர்கள் வந்து வந்த உடனே இவங்க பயந்துருக்கிறாங்க என்ன என்று கேட்ட பொழுது நேற்று உங்களுக்கு உங்களை நாங்கள் தீங்கு செய்யும்படி உங்களை கெடுக்கும்படி நாங்கள் வந்தோம் ஆனால் உங்களை சுற்றி இருபத்தோரு மனிதர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்களே ஒரு ஏஞ்சல்ஸை நாங்கள் பார்த்தோமே அவங்களாம் இப்போ எங்கே போனாங்க என்று கேட்ட பொழுது யாருமே இல்லையே யாருமே எங்களோடு இல்லை 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 இருந்தாங்க என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது கத்தை தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்தார் இந்த சம்பவத்தை அவங்க அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் அனுப்பணும் இல்லையா நேசரத்தில் தாங்குறாங்களே அவங்களுக்கு அனுப்புனாங்க இந்த டேட்டு இந்த டைம் எல்லாம் அப்போ அவங்க அதை வைத்து பார்த்தும் பொழுது இருபத்தி ஓரு பேராக அதே இடத்துல அதே நேரத்தில் அவர்கள் ஜெபித்ததின் விளைவு இங்கே இந்த ரெண்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக கத்த தூதர்களை அனுப்பினார் இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்க ஜெபம் பண்ணினால் பட்டணத்துக்காக தேசத்துக்காக கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு கத்தர் விடுதலை கொடுப்பார் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாம் தானியல் ஆறு பத்து தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தெய்வனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அமேன் வென்றால் எல்லாரும் ஒரு பத்திரம் வந்தது ஒரு சட்டம் வந்தது ஆண்டவரை யாரும் அவரவர் தெய்வத்தை வணங்க கூடாது என்கிற ஒரு சட்டம் வந்தது ராஜாவிடத்துல தான் விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கத்தரை நோக்கி தன் அறையிலே போய் மூன்று வேளை அவன் என்று பார்க்கிறோம் தானியல் தனித்து ஜெபித்தார் அமேலுயா இவ ஜெபித்ததின் விளைவு பாருங்க இருபத்தி இரண்டாவது வசனம் சிங்கங்கள் என்னை செய்த படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் அவர் தனித்து ஜெபித்ததினால சிங்க கெபிகள்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கத்தர் தூதனை அனுப்பி கட்டி போட்டார் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக இங்க கூட தானியலுக்கு விரோதமாக சதி செய்துதான் இந்த சட்டமே இந்த பத்திரமே கையெழுத்து வைக்கப்பட்டது இவர் எப்படியாவது கீழே விழ தள்ளிடணும் இதே மாதிரி கன்னிங்கா உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம் உங்களை குறித்து அவதூறாய் பேசலாம் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுக்கணும்னு நினைக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு ஒரு எழும்பி வரலாம் அது மாத்திரமல்ல உங்களுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு பலவிதமான பிரச்சனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் பாதையில் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்திடாதீங்க தனித்து ஜெபிப்பதை விட்டுறாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்தால் அல்லது ஒரு நெருக்கம் வந்தால் ஜெபிக்கதை விட்டுருவாங்க ஒரு சிலர் நெருக்கம் வரும்போது அதிகமாக ஜெபிப்பாங்க ஒரு சிலர் நெருக்கம் வரும்பொழுது விட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆனால் அன்பா உங்களுக்கு சொல்றேன் தானியலை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணினால் தனித்து தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய ரொட்டீன் ஜப வேலை நடந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் கத்தர் தூதனை அனுப்பி அற்புதங்களை செய்வார் ஹலலூயா தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி தனித்து ஜெபிக்க அர்ப்பணிச்சிருங்க தனித்து ஜெபித்தா கத்தர் பெரிய சிங்க கவி வந்தாலும் சூளை நெருப்பு வந்தா கூட ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் தூதனை அனுப்பி பாதுகாப்பார் ஒரு நிமிஷம் ஜோமணி இல்லாமா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எந்த உபத்திரவங்களின் வழியாக போய்கொண்டிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சில மனிதர்கள் தங்கள் வாயை திறந்து தேவையில்லாத பேச்சுக்கள் கூட இவர்களுக்கு விரோதமாய் பேசலாம் தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வரலாம் நம்முடைய பிள்ளைகளை கீழே விழ தள்ளணும் இவர்களை ப்ரொமோஷனை தடுக்கணும் இவர்களை எப்படியாவது கெடுத்துரணும் என்று பல விதங்களில பிசாசு அலைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா தினமும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே இவர்களுக்கு எதிராக எந்த சூழ்ச்சிகள் வந்தாலும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தூதனை அனுப்பி அவர்களை விடுவிப்பீராக ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நிம்மதியாய் வாழ வைங்க எதிராய் பேசுகிற நாவுகளை தூதனை அனுப்பி கட்டி போடுங்கப்பா வாயை கட்டி போடுங்கப்பா வாயை கட்டி போடுங்கப்பா எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டுருங்கப்பா கத்தர் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் ஒன்பது இருபத்தி ஒன்று போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டான் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது தானியல் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கத்தர் தூதனை அனுப்பினார் ஆமே தன்னுடைய ஜனத்துக்காக மக்களுக்காக எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி தானியல் தனித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கத்த தூதனை அனுப்பினார் இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் பாருங்களேன் ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் தனித்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தூதனை அனுப்புகிறார் ஹாலு இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இல்லையா எங்கேயோ நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம் ஆண்டவர் அந்த இடத்துக்கு தூதனை அனுப்புவார் நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அற்புதங்களை செய்வார் ஆனா இந்த இடத்துல தானியலு கண்களுக்கே தெரிகிறது தூதன் வருகிறார் அவருடைய தொடுதலை உணர்கிறார் அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் ஆமேன் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கட்டளை வெளிப்பட்டது அதை அறிவிக்க அவர் இங்கே வருகிறார் யாக்கோ ஒரு சொப்பனத்தை கண்டான் இல்லையா ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அது நம்ம அடையாளம் என்ன பூமியில் இருக்கிற நம்முடைய ஜபங்களை பர்லோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற தேவதூதர்கள் அது மாத்திரம் அங்கிருந்து ஆண்டவர் கட்டளை இட்ட உடனே அதை கொண்டு வருகிற தேவதூதர்களை குறிக்கிறது இல்லையா இந்த வசனத்துல சொல்லுகிறார் தனியலே நீ பிரியமானவன் ஏன்னா நீ தனித்து ஜெபிக்கிறவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது அதை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்ப நீங்க ஜெபிக்க துவங்கும் பொழுதே உங்களுக்காக கட்டளை வெளிப்படும் தூதனை அனுப்பி அதற்கான பதிலை கத்தர் கொடுப்பார் ஆமே அதே வேளையில பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் அந்த நாட்களில் ஆகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் மூன்று வாரம் அவர் துக்கித்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் உபவாசம் பண்ணினார் முதல் வசனத்துல பார்க்கிறோம் தரிசனத்தின் பொருளை அறிந்து கொள்ளும்படியாக அறிந்து கொண்டது நிமித்தம் நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் அடுத்த உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் இங்கேயும் அவர் சொல்லுகிறார் தூதன் அனுப்புகிறார் நீ அறிவை அடைய உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்த உன் மனதை செலுத்தின நாள் முதல் மூன்று வார காலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராக செலுத்தி ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே முதல் நாளிலேயே உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது உடனே ஆண்டவர் கட்டளையிட்டார் நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொன்னேன் தனித்து ஜெபிக்கும் பொழுது சம்டைம்ஸ் உடனே ஆண்டவர் அனுப்பும்போது கட்டளை வெளிப்பட்டு அனுப்பும் பொழுது உடனே அந்த ஜபத்துக்கு பதில் வந்து விடுகிறது இங்க பார்க்கிறோம் முதல் நாளே அனுப்பி வைத்து விட்டார் ஆனால் பதிமூன்றாம் வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்கலாமா பதிமூன்றாம் வசனம் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து இருபத்தி ஓரு நாள் எதிர்த்து நின்றான் தூதன் வருகிறாரு கட்டளை பெற்றுக்கொண்டு தானியலுக்கு அதை அறிவிக்க ஆனா இந்த பெர்ஷியா ராஜ்யத்தில் தான் இவர் இருக்கிறார் இல்லையா இந்த ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தி ஓரு நாள் மட்டும் எதிர்த்து நிற்கிறார் அந்த நேரத்துல அந்த நேரத்துல என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது மிகாவேல் தூதனை கத்தர் அனுப்புகிறார் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போம் பதிமூன்று ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க திரும்ப மிகாவேல் என்ற தூதனை அனுப்பி வைக்கிறார் ஆமேன் ஹாலெல்லூயா அன்பானதேவோ பிள்ளைகளே நீங்க ஜெபிக்கும் பொழுது சில சமயம் உடனே பதில் கிடைச்சிரும் பார்த்துருக்கீங்களா நெக்ஸ்ட் மினிட்டே நமக்கு பதில் கிடைச்சிரும் சில சமயம் அன்னைக்கு ஒன் ஹவர் கழித்து ஒரு வாரம் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து நமக்கு வந்து பதில் கிடைச்சிரும் சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் ஏன் ஆண்டவரே இன்னும் பதில் கொடுக்கல கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் விஷயம் நம்முடைய பதிலை ஆண்டவர் அனுப்பி தூதன் மூலமாய் அனுப்பும் பொழுது இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற சேனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற வானமண்டல ஆவிகள் விக்கிரகத்தின் கிரியைகள் எதிர்த்து நிற்கிறது இவங்களுக்கு இந்த பதில் வந்துடக்கூடாது இந்த ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது இந்த கட்டளை இவங்களுக்கு நேராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய தனி ஜபத்தின் பதிலை தடை செய்ய அந்த அற்புதத்தை நம்ம பெற்று கொள்ளாதபடிக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான் ஆனாலும் அந்த பிசாசோடு யுத்தம் பண்ண கத்தர் மறுபடியும் தூதனை அனுப்புகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை துவக்கத்தை மட்டும் பனிரெண்டு ஒன்று உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவில் அக்காலத்திலே ஆமேன் எழும்புவான் ஆமேன் ஜனத்தின் புத்திரருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசிர்வாதத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்கிற சத்திருக்களையோடு கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்கும்படி மிகாவில் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனா ஆமே ஹாலு இந்த நாளில நான் ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டே நினைக்காதீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க முதல் நாளே பதில் கிடைச்சாலும் தானியல் பாருங்க இருபத்தி ஓர் நாள் ஜெபித்தார் அந்த இருபத்தி ஓராவது நாள் அந்த எல்லா சத்துருக்களையும் வெட்டி அந்த பதில் அவருக்கு வந்து சேர்ந்தது போல நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் மறுபடியும் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுகிற மிகாவில் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணி உங்களுக்கு பதில் கிடைக்கும்படி செய்வார் ஆமேன் இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் எந்தெந்த ஜபங்களுக்கு பதில் வரலையோ அந்த பதில் வராத ஜெபங்களை கத்தர் நமக்கு பதில் கொடுக்கும்படி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம் சரியா எந்தெந்த எல்லாம் எத்தனை நாட்கள் ஜெபித்தேன் ஆனாலும் ஏன் இன்னும் பதில் வரலன்னு காத்துட்டு இருக்கீங்கல்ல இன்றைக்கு அந்த சத்ருவின் கிரியைகள் பதிலை தடை பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்க போகிறோம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போ அவர் அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து போட்டு யுத்தம் பண்ணி உங்களுக்கு அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் உங்களுக்காக உங்கள் ஜனத்தின் புத்த

அந்த பதில் உங்க கைகளில் கிடைக்கும்படி தூதனை அனுப்புகிற இருக்கிறார் இப்போ நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே நீங்க அற்புதம் செஞ்சுருங்க நீங்க தூதர்களுக்கு கட்டளை இடுங்க நீங்கள் தூதர்களை அனுப்புங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரை தடைப்பட்ட காரியங்கள் பதில் வராத காரியங்கள் இவை எல்லாவற்றையும் கத்தர் கண்ணோக்கி பாருங்க எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது கட்டளை வெளிப்பட்டு விட்டது ஆனால் ஏன் இன்னும் தடை ஏன் என் வாழ்க்கையில தடை இன்னைக்கு ஆண்டவர் தடைகளை முறித்து போடும்படி தூதனை அனுப்புகிறார் சத்ருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி தூதனை அனுப்புகிறார் ஹால ஒவ்வொரு குடும்பங்களிலே அற்புதங்களை நீங்கள் காணும்படி கத்தர் தூதனை அனுப்பப் போகிறார் ஆமேன் எல்லாரும் ஜெபிக்கலாமா தடைப்பட்ட ஜெபங்கள் தடைப்பட்ட விண்ணப்பங்கள் நமக்கு சீக்கிரம் கிடைக்கணும் எந்த ஜபத்துக்காக நீங்க ஜபித்து அந்த பதிலுக்காக காத்திருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க அப்பா தடைகளை தகர்த்து தூதனை அனுப்பி சத்ருவின் கிரியைகளை அழித்து எங்களுக்கு பதில் வரட்டுமாப்பா பல மாதங்களாக காத்திருக்கிறோம் நெடுங்காலமாக காத்திருக்கிறோம் நெடுங்காலமாக காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறதப்பா விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமே ஜீவ விருட்சம் போல இருக்குமே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா தகப்பனே உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறாங்களே எவ்வளவு காலம் ஜெபித்து 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 அற்புதம் நடக்காமல் சோர்ந்து போய் இருக்கிறார்களே உடைய பிள்ளைகளுக்காக உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி ஒரு தூதனை அனுப்புங்க தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சந்துருவின் கிரியைகளை வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராடுவதற்காக தூதனை அனுப்புவீராக அனுப்புவீர் நாமத்தில் தடைபட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் கிடைக்கும்படி ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்படி கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா அந்த அற்புதம் அவர்கள் கரங்களில் கிடைக்க விடாதபடிக்கு தடை செய்கிற சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவீராக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் வீடுகள் கட்டப்படட்டும் சொந்த வீட்டில் குடியிருப்பார்களாக வாடக வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி ஒரு விடுதலை உண்டாகட்டும் வேலை நல்ல வேலை கிடைக்கட்டும் வேலை ஸ்தலத்தில் உயர்வை கட்டளையிடுங்கப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும் ப்ரமோஷனை கொடுங்க இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க கடன் பிரச்சனை மாறட்டும் பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறீரப்பா அவர்கள் ஜெபிக்கத் தொடங்கும் பொழுதே ஜெபிக்க தொடங்கின உடனே நீ பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா இன்னும் காண்டவரே காத்திருக்கிறாங்களே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா அதிசயம் செய்ங்கப்பா வியாதியோடு கூட போராடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வியாதிகள் மாறட்டும் சுகம் உண்டாவதாக பலவீனங்கள் மாறுவதாக தூதனை அனுப்பி சுகத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஐயா மனுஷீக கிரியைகள் பிசாசின் கிரியைகள் தந்திர மந்திரங்கள் வெள்ளிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 திருமண தடைகள் நொறுக்கப்படுவதாக ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜபிக்கிறோம் இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா துருக்கி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தூதனை அனுப்பி மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க விடுவீங்க அப்பா எந்தெந்த தேசத்தில் பட்டணத்தில் எல்லாம் பஞ்சம் இருக்குதோ ஆண்டவரே வாதைகள் இருக்குதோ அங்கெல்லாம் தூதனை அனுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen, Amen.